அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் 2018 ஒரு கொரியன் வெப்சீரீஸாக ரிலீஸ் ஆன வாட்ஸ் ராங் வித் செக்ரட்டரி கிம் பாக் சி ஜியோங் மூன் ஊஜின் பாக் மின் யங் டிடிஒயான் கிம்பயோக் கோசிவன் கிம் யோஹக் லீ சியோக்குங் பேக்யூன் கே கங்கியாங் ஹாங் சாங்காங் பியோகி கிமேவன் ஹாங் புரா டைரக்டட் பை பாக் ஜூ வா. இது வந்து 2015 ஒரு நாவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இதே நேமில் அதை அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா எம்எம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கொரியாவில், அது ஒரு கன்க்ளோமரேட், நிறைய இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் தான் லீ யங் ஜூன். அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கவங்க தான் மீசோ கிம். பேரெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாயிலன் வழியில். ஸோ அந்த வைஸ் சேர்மன் அந்த செக்ரட்டரி. ஸோ 9 வருஷமாக சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து வேலை விட்டு போகிற எனக்கான பாதை என்னென்னு தேட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றி எடுத்துகிட்டோம்னா, வைஸ் சேர்மன் அவருக்கு வந்து ஒரு அண்ணன், அவர் வந்து ஊரில் இல்லை, சில காரணங்களுக்காக வெளியூர் போயிருக்காரு. அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்டேருந்து அந்த கம்பெனியை இன்னெரிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பரம்பரை பணக்காரர் அந்த மாதிரி. ஸோ கிமிசோவை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து 2 அக்கா, அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் எப்படியா சாதிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நிறைய கடன் ஆகிடுது. அவங்க அக்காங்களையும் படிக்க வைக்கணும். ஸோ இந்த கடன்லாம் அடைக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து செக்ரட்டரியாக. கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஏதாவது பண்ணி ஓகே, அவங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஆள். ரெண்டாவது, அவங்கள தவிர வேறு யாராலையும் வந்து இவரை சமாளிக்க முடியாது, வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அவங்கள வந்து தங்க வைக்கிறதுக்காக இவர் சில சலுகைகள்லாம் கொடுக்குறாரு. என்ன சொன்னாலும் கடைசியில் வந்து இல்லை நான் என்னோடய பாதையை தேடணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும், அவங்க கூட இருந்தானா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு குழந்தைங்க பிறக்காது, நான் என்னென்ன யோசிக்க முடியாதுன்றாங்க. அப்போ டக்குன்னு இவர், நீ பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்லிடுறாரு. அவங்க கூட அவர் வந்து ஒரு நார்சிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்சிஸ்ட்டாக முழுக்க முழுக்க தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு ஆள். அடுத்தவங்க எப்படி போனால் என்ன, அவர் வந்து செக்ரட்டரியை விரும்புகிறார். செக்ரட்டரியும் ஸ்லோவாக வந்து இவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ் லைஃப்பில் வர பிரச்சனைகள் என்ன, அது எல்லாத்தையும் மீறி அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றதான் ஸ்டோரி. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. விஷயத்தினால பயப்படாது. சின்ன வயசில் அவருக்கு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அந்த இன்சிடென்ட் என்னன்னு ரிவீல் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்றவங்க அவங்களுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரிஸ், அவங்க அண்ணன் யார், என்ன பண்ணிகிட்ருக்காரு, எதனால் அவங்க அண்ணன் ஊருக்கு போனார், இவங்களோட அக்காங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க அப்பா என்ன ஆனார், இதெல்லாம் இதுக்கான விடை தான் வாட்ஸ் ராங் வித் செக்ரட்டரிக்கு. பாசிட்டிவ்ஸ், லீ பேஸோட ஆக்டிங், எஸ்பெஷலி ஹீரோயின் நேம் பாக் மின் யங், ஃப்ரெஷ்ஷான ப்ளாட்டு, சட்டில் காமெடி. நெகட்டிவ்ஸ், இது முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை. உங்களுக்கு காதல் பிடிக்கலனா இல்லை காதல் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த மூவி ஒர்க்அவுட் ஆகாது. சேர்மன் வந்து எப்படியாவது அந்த பொண்ணும் செக்ரட்டரி அடையணுன்றக்காக அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நல்லா இருந்தது. அந்த ஒன்ஸ் டே ஃபாலோ டு லவ், இப்படி ஒரு டிப்பிக்கலாக எப்படி அவங்க அப்பாவும் கிட்டே போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அந்த சீன்ஸும் நல்லா இருந்தது. எபிசோடு 1 மணி நேரம், 16 எபிசோட்ஸ், 16 மணி நேரம் போர் அடிக்காமல் போச்சு. ஹீரோயின் ரெண்டு பேருமே குடிச்சிட்டு ஒரு சில அலப்பறைகள்லாம் பண்ணுவாங்க. அவர் அந்த ப்ரப்போஸ் பண்ணுற சீன், என்ன இவர் ஒரு பெரிய தொழிலதிபர்ன்றதுக்காக அவர் எல்லா தொழிலுமே பண்ணுறாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.